வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வால்யூ ஹோம்ஸ். இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது ஒரு அழகான 3BHK இன்டிபெண்டன்ட் ஹவுஸ். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வீட்டோட ஷார்ட் ரிவ்யூ அண்ட் ஹைலைட்ஸ். வீடு அமைஞ்சிருக்கிற லொகேஷன் கோயம்புத்தூர் தடாகம் ரோட்ல அமைஞ்சிருக்க டிவிஎஸ் நகர். இந்த வீடு 3BHK டியூப்ளெக்ஸ் மாடல்ல கொடுத்துருக்காங்க. இது ஒரு செமி ஃபர்னிஷ்டு ஹவுஸ். வீட்டுடைய ஹைலைட்ஸ் பார்த்தீங்கன்னா, இது ஒரு கார்பரேஷன் லிமிட்குள்ள அமைஞ்சிருக்கிற வீடு, டிடிசிபி அப்ரூவ்ட் சைட். செமி ஃபர்னிஷ்ல என்னென்ன இன்க்ளூட் ஆகுதுன்னா, ஹால்ல டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க வித் அட்ராக்டிவ் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கிச்சன்ல மாடுலர் கிச்சன் செட்டப் பண்ணியிருக்காங்க. எல்லா பெட்ரூம்ஸ்லயுமே வார்ட்ரோப்ஸ் கொடுத்துருக்காங்க, கம்ப்ளீட் லாக் கவரேஜ் பண்ணியிருக்காங்க. இது இல்லாம செப்பரேட் டிவி யூனிட்டும் எல்லா பெட்ரூம்ஸ்லயும் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டுடைய அடுத்த ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா, டபுள் கார் பார்க் பண்ற அளவுக்கு நல்ல ஸ்பேஷியஸான பார்க்கிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. இந்த வீடு 2.25 சென்ட் இடத்துல 2050 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியால கட்டியிருக்காங்க. இந்த வீட்டை பத்தி கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க வீடியோவை தொடர்ந்து பாருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம வேல்யூ ஹோம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரெகுலர் அப்டேட்ஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வீட்டுடைய ஃப்ரண்ட் எலிவேஷன். இந்த வீட்டுக்கு ரொம்ப ரிச்சான ஃப்ரண்ட் எலிவேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஃப்ரண்ட் சைட் ஃபேசிங்ல பால்கனி வர மாதிரி ஒரு அழகான ஃப்ரண்ட் எலிவேஷன் இந்த வீட்டுக்கு கொடுத்துருக்காங்க. லேண்ட் பில்டிங் ரெண்டுமே நார்த் ஃபேசிங். லேண்ட் டைமென்ஷன் 22:54. வீட்டை ஆக்சஸ் பண்றதுக்கு ஒரு விக்கெட் கேட்டும், பார்க்கிங் ஏரியாவை ஆக்சஸ் பண்றதுக்கு பெரிய மெட்டல் கேட்னு ரெண்டு கேட் இந்த வீட்டுக்கு கொடுத்துருக்காங்க. கேட் ஓபன் பண்ணுனா பார்க்கிங் ஏரியா வருது. பார்க்கிங் ஏரியாவுடைய அளவு 14:22. டபுள் கார் பார்க் பண்ற மாதிரி நல்ல ஸ்பேஷியஸான பார்க்கிங் ஏரியா இந்த வீட்டுல கொடுத்துருக்காங்க. இந்த வீடு கார்பரேஷன் லிமிட்குள்ளார வருது. டிடிசிபி அப்ரூவ்டு சைட்ல இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு 100% வாஸ்து பேஸ் பண்ணி கட்டியிருக்காங்க. வீட்டுடைய நார்த் ஈஸ்ட் கார்னர்ல வாட்டர் சம்பும் போர்வெலும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. பார்க்கிங் ஏரியாவுடைய ஃப்ளோருக்கு ஐவரி அண்ட் மெரூன் கலர் காம்பினேஷன்ல ஹெவியான பார்க்கிங் ஃப்ளோர் டைல்ஸ் லே பண்ணிருக்காங்க. வீட்டை சுத்தி தேவையான அளவு செட்பேக் ஏரியா கொடுத்து வீட்டுடைய காம்பவுண்ட் வால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. வீட்டுடைய ஃப்ரண்ட் சைட் வால்க்கும் ஒயிட் வித் பிளாக் கலர் காம்பினேஷன்ல வால் டைல்ஸ் லே பண்ணிருக்காங்க. நார்த் ஃபேசிங்ல டீக் வுட் மெயின் டோர் ஃபிட் பண்ணிருக்காங்க. மெயின் டோர் ஓபன் பண்ணணும்னா லிவிங் ஹால் வருது. ஹாலுடைய இம்மீடியட் ரைட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போறதுக்கான ஸ்டேர்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. லிவிங் ஹாலுடைய அளவு 17:20. நல்ல ஸ்பேஷியஸான லிவிங் ஹால். லிவிங் ஹால்ல ஸ்டார்கேஸ் இருக்க ஏரியா சின்ன பார்ட்டிஷன் பண்ணி லிவிங் ஹால் செப்பரேட்டா கொடுத்துருக்காங்க. ஸ்டார்கேஸ் இருக்க ஏரியால லேசர் கட் டிசைன் வர மாதிரி மெட்டல் பிளேட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த வீட்டுக்கு ரொம்ப அழகான ஃப்ளோர் டைல் செலக்ஷன் பண்ணிருக்காங்க. அதாவது கிரானைட் பினிஷ் வர மாதிரி கிளாஸ் பினிஷ் வெட்டிக்கை டைல்ஸ் லே பண்ணிருக்காங்க. ஹாலுடைய ரைட் ஹேண்ட் சைடு எண்டில் ஒரு வுடன் டிவி யூனிட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அட்ராக்டிவான டிவி யூனிட் வித் பேஸ் கேபினட்ஸ். ஹாலுடைய ஒன் சைடில் மாடர்னாக அழகான ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி அதை என்லைட் பண்ணுற மாதிரி ஸ்பாட் லைட்ஸும் ஸ்ட்ரிப் லைட்ஸும் கொடுத்துருக்காங்க.
வென்டிலேஷனுக்காக ஹால்ல ரெண்டு பெரிய விண்டோஸ் கொடுத்திருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது டைனிங் அண்ட் கிச்சன். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டைனிங் அண்ட் கிச்சன். வாஸ்துப்படி வீட்டுடைய சவுத் ஈஸ்ட் கார்னர்ல கிச்சன் அமைஞ்சிருக்கு. டைனிங் அண்ட் கிச்சனுடைய மொத்த அளவு 8x16. இந்த வீட்டுல ஓபன் டைனிங் சிஸ்டம் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. டைனிங் ஏரியால ஒரு உடன் கபோர்ட் கொடுத்திருக்காங்க. டைனிங் ஏரியால ஈஸ்ட் ஃபேசிங்ல செப்பரேட் பூஜை கேபினட் கொடுத்திருக்காங்க. சாமி படம் வச்சுக்கிறதுக்கு ரெண்டு கிரானைட் ஷெல்ஃப் இருக்க மாதிரி இந்த பூஜா கேபினட் டிசைன் பண்ணிருக்காங்க. வென்டிலேஷன் அண்ட் ஏர் சர்க்குலேஷனுக்காக டைனிங் ஏரியால ஒரு விண்டோவும் கிச்சன்ல இன்னொரு விண்டோவும் கொடுத்திருக்காங்க. கிச்சன் டேபிள் டாப் கிரானைட்ல கொடுத்திருக்காங்க. கிச்சன் டேபிள் டாப் யூ ஷேப்ல லெந்தியான கிச்சன் டேபிள் டாப் கொடுத்திருக்காங்க. இந்த வீட்டுல கம்ப்ளீட் மாடல்ல கிச்சன் செட்டப் பண்ணிருக்காங்க. பேஸ் கேபினட் வால் கேபினட்ஸ் கம்ப்ளீட் லாக் கவரேஜ் எல்லாமே ஒயிட் அண்ட் கிரீன் கலர் காம்பினேஷன் யூஸ் பண்ணி பினிஷ் பண்ணிருக்காங்க. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறத மாடுலர் கிச்சன் பேஸ் கேபினட்ஸ். கிச்சன்ல வால் டைல்ஸ் ரூஃப் ஹைட்டுக்கு ஸ்டிக் பண்ணிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது கிரவுண்ட் ஃப்ளோர்ல அமைஞ்சிருக்க பெட்ரூம். இந்த பெட்ரூம் டைனிங் ஏரியால இருந்து அக்சஸ் பண்ற மாதிரி அமைஞ்சிருக்கு. ஈஸ்ட் ஃபேசிங்ல இந்த ரூம் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமுடைய அளவு 10x11. இந்த ரூமுடைய வென்டிலேஷனுக்காக ஒரு பெரிய விண்டோ இந்த ரூம்ல ஃபிட் பண்ணிருக்காங்க. ஐவரி அண்ட் சாக்லேட் பிரவுன் கலர் காம்பினேஷன்ல 2-door வார்ட்ரோப் கொடுத்திருக்காங்க. சேம் கலர் காம்பினேஷன் யூஸ் பண்ணி கம்ப்ளீட் லாக் கவரேஜ் பண்ணிருக்காங்க. இந்த வீட்டுடைய இன்னொரு ஸ்பெஷாலிட்டி பாத்தீங்கன்னா வால் பெயிண்டிங். ரொம்ப அழகான கேட்சியான வால் பெயிண்டிங் பண்ணிருக்காங்க ஒவ்வொரு ரூம்லயுமே. இந்த ரூம்ல வயலட் கலர் பெயிண்டிங் பண்ணிருக்காங்க. ரூமுடைய ரைட் ஹேண்ட் சைட் அட்டாச் பாத்ரூம் டாய்லெட் ப்ரொவிஷன் கொடுத்திருக்காங்க. பாத்ரூம் உடைய வால்க்கும் ஃபுளோருக்கும் டைல்ஸ் லே பண்ணிருக்காங்க. இப்ப கிரவுண்ட் ஃப்ளோர்ல என்னென்ன பார்த்தோம்னா ஒரு ஸ்பேஷியஸான ஹால், டைனிங், கிச்சன், ஒரு பெட்ரூம் பார்த்தோம். அடுத்தது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பார்க்க போறோம். ஸ்டார்கேஸ் கீழ இருக்க ஏரியா யூட்டிலிட்டி ஏரியாவா கொடுத்திருக்காங்க. யூபிஎஸ் ப்ரொவிஷனுக்கான ஸ்பேஸ் அது கொடுத்திருக்காங்க. ஸ்டார்கேஸ் ஸ்டெப்ஸ்க்கு மேட் ஃபினிஷ் கிரானைட் லே பண்ணி எஸ்எஸ் ஹேண்டில் ஃபிட் பண்ணிருக்காங்க. ஸ்டார்கேஸ் ஸ்டெப்ஸ் இருக்க சைட் வால்ல லேசர் கட் டிசைன் வர மாதிரி மெட்டல் பிளேட்ஸ் வென்டிலேஷன் அண்ட் ஏர் சர்க்குலேஷனுக்காக ஃபிட் பண்ணிருக்காங்க. ஸ்டெப்ஸ் ஏறணும்னா எல் ஷேப்ல லவுஞ்ச் கொடுத்திருக்காங்க. லவுஞ்ச்லயும் வென்டிலேஷன் அண்ட் ஏர் சர்க்குலேஷனுக்காக ஒரு பெரிய விண்டோ கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் உடைய அமைப்பு எப்படின்னு பாத்தீங்கன்னா லவுஞ்ச் உடைய லெஃப்ட் ஹேண்ட் சைட் பால்கனி போறக்கான டோர் கொடுத்திருக்காங்க. லவுஞ்ச் உடைய ரைட் ஹேண்ட் சைட் ரெண்டு பெட்ரூம்ஸ் கொடுத்திருக்காங்க. ஒரு பெட்ரூம் கிழக்கு பார்த்தோம், ஒரு பெட்ரூம் வடக்கு பார்த்தோம் அமைஞ்சிருக்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்க பெட்ரூம். இந்த பெட்ரூமுடைய அளவு 17x10.
இந்த ரூம்ல ஒன் சைடு வால்க்கு டார்க் ப்ளூ கலர் வால் பெயிண்டிங்கோ ரிமைனிங் வால்ஸ்க்கு லைட் ப்ளூல வால் பெயிண்டிங் பண்ணிருக்காங்க. ரூமுடைய ரைட் ஹேண்ட் சைட் டிவி யூனிட் கொடுத்திருக்காங்க. இந்த ரூம்லயும் ஒயிட் வித் சாக்லேட் ப்ரவுன் கலர் காம்பினேஷன்ல டூ டோர் வார்ட்ரோப் கொடுத்திருக்காங்க. கம்ப்ளீட் லாக் கவரேஜ் பண்ணிருக்காங்க. இந்த ரூம்ல ரெண்டு விண்டோஸ் ஃபிட் பண்ணிருக்காங்க. ரூமுடைய ரைட் ஹேண்ட் சைடு எண்ட் இந்த பெட்ரூம்க்கான அட்டாச்சு பாத்ரூம் டாய்லெட் ப்ரொவிஷன் கொடுத்திருக்காங்க. ஃப்ளோர்க்கு ஆன்டி ஸ்கிட் டைல்ஸும் வால்க்கு கிளாஸ் ஃபினிஷ் டைல்ஸும் பாத்ரூம்ல ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. இப்ப நம்ம பார்த்தது ஃபர்ஸ்ட் பெட்ரூம், அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல அமைஞ்சிருக்க ஃபர்ஸ்ட் பெட்ரூம். அடுத்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல அமைஞ்சிருக்க செகண்ட் பெட்ரூம் பார்க்க போறோம். இந்த பெட்ரூம் கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டில் இருக்க மூணு பெட்ரூமுக்குமே ரெட் சால்ல கம்ப்ரஸ்டு டோர் ஃபிட் பண்ணிருக்காங்க. இந்த பெட்ரூமுடைய அளவு 11:16. இந்த ரூம்ல ஒன் சைட் வால்க்கு கிரீன் கலர் பெயிண்டிங்கும் ரிமைனிங் வால்க்கு சாண்டில் கலர் பெயிண்டிங்கும் பண்ணிருக்காங்க. இந்த ரூம்லயும் லெஃப்ட் ஹேண்ட் சைட் வால்ல ஒரு டிவி யூனிட் கொடுத்திருக்காங்க. டூ டோர் வார்ட்ரோப் கம்ப்ளீட் பிளாக் கவரேஜ் பண்ணிருக்காங்க. ரூமுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைட் இந்த பெட்ரூம்க்கான அட்டாச்சு பாத்ரூம் டாய்லெட் ப்ரொவிஷன் கொடுத்திருக்காங்க. இந்த வீட்டுடைய மெயின் ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா வென்டிலேஷன் அண்ட் ஏர் சர்க்குலேஷனுக்காக பெரிய விண்டோஸ் கொடுத்திருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது பால்கனி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லாபியோட லெஃப்ட் ஹேண்ட் சைட் பால்கனி வருது. இந்த பால்கனி ரோட் ஃபேசிங் வர மாதிரி அமைஞ்சிருக்கு. கீழே இருக்க பார்க்கிங் ஏரியா மேல அப்படியே பால்கனியா கொடுத்திருக்காங்க. பால்கனியுடைய ஃப்ளோர்க்கு மேட் ஃபினிஷ் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. அழகான எலிவேஷன் கொடுக்கறதுக்காக லேசர் கட் மெட்டல் பிளேட் இந்த பால்கனி ஏரியாவில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. பால்கனி ஏரியாவில் டஃப் அண்ட் கிளாஸ் யூஸ் பண்ணி பாராபிட் வால் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ரிச்சான ஃப்ரண்ட் எலிவேஷனுக்காக ரெண்டு லேசர் கட் மெட்டல் பிளேட்ஸ் பால்கனி ஏரியால ஃபிட் பண்ணிருக்காங்க. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ரூப் டாப் ஏரியா. மானுவல் வாஷிங்கான ப்ரொவிஷன் கொடுத்திருக்காங்க. இது இல்லாம ஓவர் ஹெட் வாட்டர் டேங்க்ஸ் வச்சுக்கிறதுக்கான ப்ரொவிஷனும் கொடுத்திருக்காங்க. இந்த வீடு நிறைய வீடுகள் இருக்க ஒரு பிரைம் லொகேஷன்ல அமைஞ்சிருக்கு. வீட்டுடைய பட்ஜெட் 90 lakhs. வீட்டு பத்தி கம்ப்ளீட் டீடைல்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். புக்கிங்க்கு கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. மறக்காம வேல்யூ ஹோம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த அழகான வீடு பத்தி உங்க சஜஷன்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. Thank you for watching Valley Homes. Sky Hoodum, Ungal Kanavil Illam.